ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயா சிம்பிள் கிச்சனில் மதுரை ஸ்பெஷல் நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் ஒரு கடாயில் 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் நல்லா சூடானவுடனே நம்ம தாளிக்கெல்லாம் போகிறதில்ல, வெறும் 20 வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணியிருக்கேங்க. 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேங்க. ரொம்ப வதங்கினோன்னு கிடையாதுங்க, இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இந்தளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம 5 பெரிய தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலெல்லாம் ஆகவே ஆகாது, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் நெத்திலி கருவாடை ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளியோட பச்சை ஸ்மெல் போச்சு. இதோட 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வெறும் மிளகாத்தூள் தான், இதோட தனியாத்தூள் தனியாக நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. 4 பெரிய ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்லைங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட வாஷ் பண்ணி வச்ச, க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச நெத்திலியே நம்ம ஆட் பண்ணிடலாங்க. ஸோ அதுவும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சோண்டு சீரகத்தை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 சின்ன ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணால் போதுங்க. இது இந்த பொருளுங்க தாங்க இதுக்கு இந்த குழம்புக்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் 1 எலுமிச்சை சைஸ் புளியை வந்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ சீக்கிரமாக ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாங்க. ஸோ 5 or 6 minutes அப்புறமா பார்த்தா இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி இலையை தூவிடலாம். ரெடி ஆகிடுச்சு நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பு, மதுரை ஸ்பெஷலுங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் காயெலாம் நம்ம போடாமல் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், காரசாரமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையே படாது, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.